சவுத் இந்தியன் ஃபுட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பேக்கேஜ் தான். ஃபேமிலியாக போகணுன்னாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போகணுன்னாலும் சரி, இந்த வீடியோ ரொம்பவே யூஸ் ஆகும். இடுக்கி மாவட்டத்தில் மூணார் போகிற வழியில் சின்னாறு வனவிலங்குகள் சரணாலயமில் இருக்கக்கூடிய வைல்டு ஸ்டே ரெசார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடர்ந்த காட்டுக்குள்ளே வனவிலங்குகள் பறவைகள் சத்தத்தை கேட்டுக்கிட்டு ப்ரைவேட் ரிவர் பாத்தில் குளிச்சுட்டு கேம்ப் ஃபயர் வித் மியூசிக், பார்பிக்யூ சிக்கனு, நைட்டு டின்னரு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ட்ரெக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா தூவானம் வாட்டர் ஃபால்ஸ், இது எல்லாமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பேக்கேஜ். 1500 உங்களால் நம்ப முடியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னா, உடுமலைப்பேட்டை வந்துட்டு உடுமலையிலிருந்து மூணாறு போகிற வழியில் மறையூருக்கு முன்னாடியே கரிமுட்டிங்கிற செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வைல்டு ஸ்டேன்னு சொல்லிட்டு ரெட் கலரில் போர்டு இருக்கும். அந்த வழியாக நம்ம என்ட்ரி ஆகலாம். இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 1 day 1 night ஸ்டே பேக்கேஜ். 4 மணிக்கு செக்இன் ஆகி செக் அவுட் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் தங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. தாராளமாக 4 பேர் வரைக்கும் நம்ம ஸ்டே பண்ணலாம். மினிமம் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4 மெம்பர்ஸ் ஆகுது அவங்களுக்கு புக் பண்ணணும். 4 to 5 6 மெம்பர்ஸ் புக் பண்ணிங்கன்னா 2 ஷேரிங்கு, 3 ஷேரிங்கு, 4 ஷேரிங்கு, 5 ஷேரிங்கு, அதுக்கேற்ற மாரி பெட் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம் அப்படியே. ஸோ ரெஸ்ட் ரூமே வந்து நீட்டாக தான் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஹாட் வாட்டரும் வந்து 24/7 வந்து வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இவங்களோட பால்கனி வியூ தான் சூப்பராக இருக்கும். என்கிட்ட ஃபோனில் சொல்லக்குள்ள என்ன சொன்னால், நம்மளுக்கு வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் வெளியில் பார்க்க வந்தது இந்த பால்கனி வியூ தான். அங்கே பார்த்தீங்கன்னாவே மிஸ்ட்டு நம்மளுக்கு போகிறது அப்படியே அழகாக தெரியும். ஸோ கிளைமேட் நல்லாயிருக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் ஹைப் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ரிவர் பாத் கிளம்பிடலாம். ஸோ வாங்க அப்படியே போகலாம். ரெசார்ட்டுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரிவர் பாத் இருக்குது, நம்ம அங்கே போயிட்டு நம்ம குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வாங்க குளிக்க போகலாம். வைல்டு ஸ்டேவோட ப்ரைவேட் ரிவர் பாத்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இங்கே இவங்க மட்டும்தான் குளிக்க விடுற மாரி இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணால் நீங்கள் குளிக்கலாம். ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் போனோம்னா நம்மளுக்காக டீ வந்து ரெடியாக இருக்கும். அதை முடிச்சுட்டு டின்னருக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக கேம்ப் ஃபயரு, ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரூம் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு கேம்ப் ஃபயர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கேம்ப் ஃபயரோட உங்களுக்கு வந்து நாங்கள் அட்டாச்சாக நாங்கள் வந்து டின்னரு ப்ளஸ் வந்து பார்பிக்யூ சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுவும் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நம்மளுக்காக ரெடி பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஏன்னா லொக்கேஷனும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் லைட் செட்டிங்லாம் போட்டு பக்காவாக நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கேம்ப் ஃபயர் முடிஞ்சிருச்சு, டின்னர் ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து பார்பிக்யூன் வந்து ஆளுக்கு 2-2 பீஸ் கணக்கு, ஆக்சுவலாக வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 2-2 பீஸுங்கிற மாதிரி நல்லா பெரிய பீஸாகவே வச்சுருக்காங்க. பீஸ் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பீஸாக இல்லாமல் எல்லாமே பெரிய பெரிய பீஸாக வச்சுருக்காங்க. மைனஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ஓன் மேட் ஆக்சுவலாக இது. அடுத்தது பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து நம்மளுக்கு சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து பரோட்டா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கறி. ஸோ சிக்கன் கறியும் நல்லா பீஸோடையே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெஜ் குருமா. ஸோ நான்வெஜ் வேணுங்கிறீங்க நான்வெஜ், வெஜ் வேணுங்கிறீங்க வெஜ். ஸோ 2 கிரேவியும் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். மார்னிங்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கிறது பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த 1500 என்னென்ன நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்மளுக்கு காட்டுன்னு சொல்லியிருக்காரு. காலையில் பார்க்கலாம், நான் தூங்க போகிறேன், பாய். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்தோம். இவங்களோட ஒரு ஸ்பெஷலான இடம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து தான் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரூமுக்கு வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க, இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்கும். ஆப்பம் கொடுத்துருக்காங்க, தோசை இருக்குது, எக் கிரேவி, சாம்பார், சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு போட்டு சாப்பிட்லாம். 8:30 எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளும் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சின்னாறு வைல்டு ஸ்டேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நம்ம போக போகிற அருவி பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டு தெரியும். ஸோ இங்கே வந்து நம்ம ரோட்டுகிட்ட போகக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து காட்டினார். நம்ம இந்த காட்டை ஒட்டி தான் உள்ளே நம்ம கீழே இறங்கி போக போகிறோம். நம்ம லக்குக்கு அனிமல்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் போடுறேன். நம்ம செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஆள் கூடவே வந்து கைட் பண்ணி கூப்பிட்டு போவார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து நம்ம நடக்கணும். நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து பக்காவாக வந்து கைடுக்கும் நம்மளுக்கு ஒரு ஆள் வந்து முன்னாடி போயிட்டுருப்பார். அவர் சொல்ல தான் நம்ம அந்த இடத்துக்கு போகணுமே. ஸோ அந்தமாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து 9 மணிக்கு நம்ம இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி 1.5 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கல, மேக்ஸிமம் ஒரு வாட்டருக்கானாவது எடுத்துக்கோங்க, ரிட்டன் வரக்குள்ள தண்ணி தாக எடுக்கும். ஸோ ஒரு வழியாக நம்ம கிட்டே வந்தாச்சு. நம்ம மேலே பார்த்த ஃபால்ஸ் இது தான். ஒரு வழியாக நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. ஸோ தூவானமில் நம்ம வந்து கிட்ட வரக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே மலைச்சாரல் மாரி
தூவானத்தோட சார்ல வந்து நம்ம மேலே படுறது தெரியும். கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான அருவின்னு சொல்லிட்டு சொல்லலாம், அதிரப்பள்ளி ஃபால்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு மேலே பாருங்கள் தெரியும். ஸோ சாரல் மலைச்சாரல் வந்து நம்மளுக்கு மேலே அப்படியே போகிறது அப்படியே தெரியும். ஸோ இன்னும் கிட்ட போயிட்டு கொஞ்சம் முன்னாடி நம்ம குளிக்கலாம். ஏன்னா அருவியோட வேகம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும். அதனால் இங்கே நம்ம விழ அருவியிலேருந்து தண்ணி வந்து பார்த்தீங்களா, ஸோ அதில் நம்ம வந்து ஃபால்ஸில் குளிக்கலாம். அதோட எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருக்கும். இப்போயே குளித்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் ப்ளஸ் ட்ரெக்கிங்கோட நம்ம முடிச்சிட்டோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்தது. ஸோ இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 1500 ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் வந்து ஒரு 4-5 பேர் வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா அவருக்கு ட்ரெக்கிங்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி நம்மளுக்கு இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணணும். ஃபுட்டு முதற்கொண்டு கொடுக்கறதுனால ஒரு 1500 பட்ஜெட் பேக்கேஜ் பக்காவாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். நாங்களும் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்புற ஸ்டேஜில் இருக்கோம். காந்தலூர் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க. காந்தலூரில் ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அங்கேயும் விசிட் பண்ணி பார்க்குறேன், ரிவ்யூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.